இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெமரி புது கேம் ஒன்று வந்திருக்கு அதை நான் உங்களுக்கு காட்ட போறேன். இதோ பாருங்க மெமரி கேம். இது இது 5 ஏஜ்க்கு மேலே இருக்கவங்க தான் விளாடணும். பீச் சைட் ஃபன் இதோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி தான் பின்னாடி போர்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. இது சின்ன பசங்களுக்கு மெமரி பவர் ரொம்ப அதிகமாக கொடுக்கும். நானும் என் தம்பி இதை வச்சு விளையாட போகிறோம், விளையாடி காட்ட போகிறோம். எனக்கு 9 வயசு ஆகுது, அவனுக்கு என்ன 7 வயசு ஆகுது. இது எப்படி விளையாடுறதுன்னு பதட்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ நான் இதை எப்படி விளையாடுறதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நானும் என் தம்பியும் சேர்ந்து இதை விளையாட போகிறோம். கவா இதுதான் என் தம்பி. என் தம்பி சித்தார்த். ஹாய் சித்தார்த்தோட மூஞ்சி எவ்வளோ தெரியாது, இங்கே உட்காந்துக்கோ. இப்போ நம்ம இதை வச்சு விளாட்லாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஓப்பன் பண்ணலாம். நான் முன்னாடி என்பாக்ஸ் பண்ணிட்டேன். டோ அட்டை எதுவும் இல்லை. இப்போ காயின்ஸ் இருக்குது, ஒரு போர்டு வேறு இருக்குது. இதை நாளாக மடித்து கொடுத்துருக்காங்க. இதோ இதோ இவ்வளோ பெரிய போர்டு இருக்குது உள்ள. இப்போ உனக்கு என்ன கலர் வேணும்? நான் என்ன கலர் இங்க வச்சுக்கோ, நான் க்ரீன் எடுத்துக்கிறேன். இது மாதிரி குட்டி குட்டி கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது எப்படி எல்லாருன்னா இப்படி பிங்க் கலர் பிங்க். இந்த போர்டிலே உங்களுக்கு தெரியும் பிங்க் கலர் கலர் கலராக கொடுத்துருக்காங்க. இதுவும் பின்னாடி கலர் கலராக இருக்குது. இந்த கலரை தூக்கி அந்த கலரில் கரெக்டாக எடுத்து வைக்கணும். வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் இருக்கு. இதோட காயின்ஸையும் கொடுத்துருக்காங்க, கையில் மாட்டுற மாதிரி இருக்குது. நாங்கள் ரெண்டு பேருக்கு தான் விளாட போகிறோம், அதனால் எனக்கு க்ரீன் எடுத்துக்கிறேன், என் தம்பிக்கு ரெட் கொடுத்துக்கிறேன். இந்தா இந்த ப்ளூ கலர் ரெட் கலர் இந்த எல்லோ கலர் மேலே அந்தந்த கலர் மேலே அதோட காயின்ஸை வச்சிடணும். இதை வந்து இது மேலே வச்சிடலாம். இது என்ன பண்ணணும்னா காட்டுறேன். இதோ எல்லா காட்சும் ஓகே, எல்லாமே வச்சுட்டேன். இதோ இந்த மிச்சி இருக்கிற ரெண்டும் இருக்கு. இப்போ இதை எப்படி விளாடணும்னா இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த சிப்பி இந்த வேல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே எனக்கு வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஷார்க், இந்த லைனை கிராஸ் பண்ணி சுற்றி நம்ம வந்த இடத்துக்கு வந்தால் தான் நம்ம வின்னர். இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம இப்போப்பா இதில் இருக்கிற ஷார்க் சிப்பி இதெல்லாம் இருக்குது. இதில் இருக்கிற எல்லாமே தலுப்பா இதில் இருக்க இங்கே இருக்கிற எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இதோட மேட்சிங் இதே மாதிரி உள்ள ஒன்று இருக்குது. அந்த உள்ள இதே மாதிரி இருக்கிற உள்ளே இருக்கிறத அது கண்டுபிடிச்சிட்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடலாம். அது கண்டுபிடிக்கலன்னா சான்ஸ் இல்லை. ஒரு சான்ஸ் இல்லைன்னு இல்லை, நெக்ஸ்ட் பிளேயர் விளாடணும். ஃபஸ்ட்டு நீ விளாடு. ஓ இது இது இதில் அது இல்லவே இல்லை க்வெஸ்சன் மார்க்குன்னு. இது எதுக்குன்னா இப்போது க்வெஸ்சன் மார்க் எதுக்குன்னா நம்ம இது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல எதுவும். அப்போது இதை எடுத்து ஒரு வாட்டி காமிச்சிட்டா ஃப்ரீயாகவே ஒரு ஸ்டெப் முன்னாடி போய்க்கலாம். நீ ஒரு ஸ்டெப் முன்னாடி இப்போது இதை மூடி வைக்கக்கூடாது, திறந்து வச்சுக்கணும். இப்போ நான் பண்ணுறேன். க்ரீன் வந்திருக்கு, அதே இடம் தான். காம்பஸ்
வேல் இந்த வேலும் இங்க இருக்கு வேல் அப்போ ஸ்டெப் முன்னாடி போய்க்கலாம் நான் ப்ளூ வேலையும் கண்டுபிடிச்சிட்டேன் ம் இப்போ திருப்பி வச்சுக்கணும் ஏன்னா திரும்ப நான் சுற்றி இங்கே தான் நான் வருவேன் அப்போ இது ஓப்பன் பண்ணிட்டா நான் இந்த சைடு அப்படியே போய்க்கலாம் இப்போ நான் இதோ கிராப் வந்துருக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி போல இது இங்க இருக்கு தேர்டில் இருக்கு என்னது இது கொஞ்சம் லேட் ஆகும் பாருங்க போட் இங்க இருக்கு அதனால போட் வச்சுட்டான் அண்ணி மூடி வச்சுக்கலாம் கூட முன்னாடி போகல இது வேற போட் கண்டுபிடிச்சிட்டான் இன்னும் நான் என்னதான் எடுக்கிறது இப்போ இதோ எல்லோ கலர்லாம் வருது கண்டுபிடிச்சான் ரெண்டு கண்டுபிடிச்சிட்டான் இப்போ எல்லோ கலர் இப்போ நான் தான் எடுத்துக்கணும் தேர்ட்டில் வந்துருக்கு எல்லாம் எனக்கு தேவையானதான் வருது ஷார்க் எனக்கு இப்போ வேணும் உங்களுக்கு இதுவெல்லாம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க பை பண்ணிக்கோங்க இங்கே புடவை பற்றி இப்போ இதில் டோட்டலே ஒரு இது விளையாட கொஞ்சம் நேரமாகும் உங்களுக்கு இது போர் அடிச்சுன்னா கொஞ்சம் ஓட விட்டுருங்க இது பாருங்க எனக்கு எதுக்கு வரவே இல்லையா சார் டேர்ட்டில் சே தப்பி தவறு டேர்ட்டிலே எடுத்துட்டுருக்கேன் ரெண்டு பாருங்க க்ரீன் எனக்கு இதோ பால் எடுத்துருக்கான் எனக்கு அங்கே வேணும் பால் செகண்ட் இல்லை இதோ இது தான் இருக்குது தேர்டு ஒன் இப்போ கிடச்சிருக்கேன் க்ரீன் பாருங்க எல்லோ எல்லோ முன்னாடி போயிட்டேன் அதுக்கு பதிலாக க்வெஸ்சன் மார்க் எடுத்துட்டான் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது இங்கே எங்கே பாருங்க ஓ கிடைச்சா கிடைச்சா மற்றவங்க எடுக்கிறத அது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பண்ணணும் பாருங்க பால் கேஸ் இப்போ நான் பால் கிடச்சிருச்சு நீ எடுத்து கொடுத்துட்டேன் இன்னொன்று அந்த இதுவும் எங்கே இருக்குன்னு தெரியும் சுத்தி இதுவும் திரும்பி எடுத்துட்டேன் ரொம்ப ஜாலியாக இருக்குது ஆமாம் இங்கே பாருங்கள் சார் டான்ஸிங் டால்ஃபின் இந்த போட் எங்கே பார்த்தேன் சரி தப்பு எங்கேயும் பார்த்தாலும் இல்லை இந்த போட்டு இந்த ஷிப்பு ஷிப் தோ இஸ் நீங்கள் கிடைக்காம போச்சே கிடைக்கும் இல்லை நீனே கண்டுபிடிச்சி கொடுத்துட்டான் எனக்கு இப்போ ப்ளூ கலர் தேவை இது பாருங்க நிமிஷம் வந்துடுறேன் எனக்கு ஒரு வேலை வந்துச்சு இதோ கொஞ்ச நேரத்தில் வந்துடுறாரு ஒன்றும் இல்லை இல்லை எங்கள் அம்மா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு யார் போனா எனக்கு இது மட்டும் கண்டுபிடிச்சு கூட
blue and shark. First, ¡Cuidado!
பின்னாடியே வர மாட்டேன் அது மூணு பா 1 2 ரெண்டு ஸ்டெப் போனதுக்கு அப்புறம் நீ என்னோட பின்னாடி வரு கிராப் எங்க கிராப் நான் சொல்ல மாட்டேன் நண்டு பிராண்ட் நண்டு மட்டன் சொல்லியே நானே கண்டுபிடிச்சிட்டேன் நண்டு பிராண்ட் கடிச்சிச்சு ஓகே எனக்கு அது தெரிய வருது நான் வின்னர் பாருங்க நான் வின்னிட்டேன் பாருங்க முன்னாடி போயிட்டேன் அண்ணன் இப்போ சித்தார்த் வின்னைட்டான் பா இங்க பாருங்க அதான் நான் சொன்னல வின்னர் வின்னர் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஷார்க் இருக்கா ஷார்க் இது பால் இது இது வந்து இது இந்த மாதிரி நீ எடு இது வந்து இது இந்த மாதிரி நிறைய இருக்கும் தோ இது வந்து இது இது வந்து கப்பல் காம்பஸ் இந்த வால் இந்த டால்ஃபின் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க பாய் பாய் சீ யூ டாடா நான் உங்க நரேந்திரன்